வணக்க மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இவ்வளோ நாள் ஏன் ஜாமீன் கிடைக்கல அப்படின்றதான் மிகப்பெரிய உரிய கேள்விக்குறியாக எல்லாருக்குமே இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அப்படி வழக்கறிஞர் வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக களமிறங்கியுள்ள வழக்கறிஞர் என்ன தான் பண்ணிட்டுருக்காரு, அப்படி என்ன தான் வாதத்தை வைக்கிறாரு, சரியான முறையில் இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணுறாரா இல்லையா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துட்டு வந்துட்டுருச்சு. அதை தொடர்ந்து வழக்கறிஞர் அவர்கள் ஒரு முக்கியமான தகவலை வந்து வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதுக்கான ஜாமீன் வழக்கு போட்டாங்க. ஆனால் வந்து நீதிமன்றம் அதை ஒருபோதும் ஏற்க மறுத்துவிட்டு உடனடியாக செந்தில் பாலாஜியின் வழக்கை தள்ளுபடி செய்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து வழக்கறிஞர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கக்கூடாது என்பதற்காக அவரது மனைவி தான் வந்து இப்படியெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த அளவுக்கு பொய்யான ரிப்போர்ட்டை வந்து அங்கே மருத்துவமனையிலே சரியான ரிப்போர்ட் கொடுத்தாலுமே நாங்கள் அந்த பொய்யான ரிப்போர்ட்டை வந்து அதை மாற்றி நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணிட்டோம். அதனால தான் செந்தில் பாலாஜிக்கு இந்த தடையுமும் ஜாமீன் வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டதுக்கான ஒரே காரணமாக இருந்துட்டு வந்துருக்கு. ஏன் அவரது மனைவி வந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்கன்னா, ஒருவேளை வெளியே வந்தால் செந்தில் பாலாஜிக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அவங்க மனைவி வந்து ஜாமீன் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இனிமேல் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழக்கு போட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அவரது மனைவி வந்து சொல்லியிருக்காங்க. இனிமேல் செந்தில் பாலாஜிக்கு இப்போதைக்கு ஜாமீன் வாங்குறதுல ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு அவர் சிறையில் இருக்கட்டும். வருகின்ற நவம்பர் 4 செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்போகிறது. வந்தால் மீண்டும் 12வது முறையாக நீதிமன்ற காவல் கிடைக்குமா, இல்லை ஒருவேளை செந்தில் பாலாஜிக்கு தண்டனையாச்சும் கொடுப்பீங்களா என்பது தான் எல்லாருடைய கேள்விகளாக இருக்குது. ஆனால் இதுவரைக்குமே நீதிமன்றம் தள்ளி போட்டினே தான் இருக்காங்க. ஏன் செந்தில் பாலாஜியின் வழக்கை இவ்வளவு தூரமாக தள்ளி போடுவதற்கான காரணம் என்ன, இழுத்து செல்வதற்கான காரணம் என்ன, அப்படி என்னதான் நீதிபதி அவர்களுக்கு செந்தில் பாலாஜியின் வழக்கில் தீர்ப்பு கொடுப்பதற்கு ஏதாச்சும் பயங்கள் இருக்கா என்பது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களும் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் குறித்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. சவுக்கு சங்கர் அவர்களும் இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஒருபோதும் செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைக்காது என்பது முழுக்கமாக தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்றம் ஆகட்டும் உச்சநீதிமன்றம் ஆகட்டும் எங்குமே வழக்கை ஜாமீன் வழக்கே போட முடியாது. கிழமை நீதிமன்றத்தில் தான் நார்மலாக போடுற ஜாமீன் வழக்கை போட்டுக்கலாம். ஒருவேளை அங்கே ஜாமீன் கொடுக்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படி இல்லைனா மேல்முறையீடு வந்து உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்பொழுது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கில் மிகப்பெரிய ட்விஸ்டாக இருந்தது அவரது மனைவி மேகலா தான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதனை தொடர்ந்து அவரது மனைவி மேகலா அவர்கள் செய்யப்பட்ட இந்த காரியத்தினால் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு, எப்படி வந்து இதை சமாளிக்க போகிறாரு, ஏற்கனவே அவர் பேஷண்ட்டாக வந்து ஓமந்தரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டுருக்காரு. அதனை தொடர்ந்து அவர் எப்படி குணமாயிட்டு எப்படி மீண்டும் புலல் சிறையில் அவருடைய பயணத்தை தொடங்க போகிறாரோ என்பது தெரியலை. இப்போது வரைக்குமே செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்து கேள்விக்குறியாகவே இருக்குது. மருத்துவர்கள் சரியான முறையில் அவருடைய உடல்நிலை குறித்து ரிப்போர்ட்டும் வழங்கலை, ஒன்றும் பண்ணல. நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டே பொய்யான ரிப்போர்ட்டை தான் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதனை தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் வழக்கில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, நவம்பர் 4 வருகின்ற விசாரணையில் என்ன பண்ண போகிறாங்க, மீண்டும் நீதிமன்ற காவல் கொடுப்பாங்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, தற்பொழுது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கில் இவ்வளோ நாள் முட்டுக்கட்டு போட்டது அவரது மனைவி தான் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.